الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والوالدات يرضعن أولادهن حولين كاملين لمن أراد أن يتم الرضاعة صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم من وسع على عياله في النفقة يوم عاشورا وسع الله عليه سائر سنته او كما قال عليه الصلاة والتسليم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره اللذيذ شيخا ومرشدا انا وجه அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்க நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் நிறைவான மன நிம்மதியையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணையின் காரணமாக இஸ்லாமிய இனிய புத்தாண்டின், ஹிஜ்ரத் புத்தாண்டின் துவக்க வாரத்திலே நாம் எல்லாம் வச்சிருக்கிறோம். முஹர்ரம் மாதத்திற்கென்று பல்வேறு சிறப்புகளும் சங்கைகளும் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்காக நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகளும் நிரம்ப இருக்கிறது. அதே போன்று ஆங்கில மாதத்திலே ஆகஸ்ட் மாதத்தில் நாம் இருக்கிறோம், முதல் வாரத்தில் இருக்கிறோம். சர்வதேச அளவில் உலக தாய்ப்பால் வாரமாக அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான வாரத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த இரண்டு செய்திகளுமே முஸ்லிம் சமுதாயத்திற்கு, முஸ்லிம் குடும்பத்திற்கு மிகவும் தேவையான செய்தியாகவே நான் பார்க்கிறேன். அன்பான பெருமக்களே, ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறோம், போகிறப்போ அங்கே ஒரு பேனரில் எழுதி ஒட்டியிருக்கிறாங்க, உலக தாய்ப்பால் வாரம் அப்படின்னு ஒட்டியிருக்கிறாங்க. அப்போ ஒரு முஸ்லீமுடைய முஹம்மினுடைய சிந்தனை என்ன வரணும்னு சொன்னால், இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறது, குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு இதை பற்றி என்ன போதிக்கிறது என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அதற்கான தெளிவான தீர்வு கிடைக்கக்கூடிய இடங்கள் இந்த ஜும்மாவுடைய மேடைகள் தான். வெளியில் போய்கிட்டே இருக்கிறோம், சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் ஒட்டியிருக்கிறாங்க.
அவன் அவன் வேலையை பார்க்கிறான், நம்ம நம்ம வேலையை பார்க்கிறோம் இருக்கக்கூடாது. இது சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்போதுமே மற்றவர்களுடைய சிந்தனையை விட, மற்றவர்களுடைய திட்டங்களை விட ரப்புல் ஆலமீனுடைய திட்டம் எப்போதும் உயர்ந்ததாகத்தான் இருக்கும். அதை பார்த்த உடனேயே நம்முடைய சிந்தனை இப்படி திரும்பி உயர்வான இடத்திற்கு நாம் போக வேண்டும். அப்படியானால் சற்றேறக்குறைய இந்தியா உட்பட 170 நாடுகள் 1991 ஆகஸ்ட் மாதத்தினுடைய இந்த முதல் வாரத்தை உலக தாய்ப்பால் வாரமாக, விழிப்புணர்வு வாரமாக அறிவித்து அனுசரித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் குரானும் ஹதீஸும் இதை பற்றி என்ன சொல்லுகிறது என்று நாம் புரிந்து கொள்வது நம்முடைய தார்மீக கடமையாக இருக்கிறது. இது ஏதோ ஜும்மாவில் ஒரு தலைப்பில் ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. நபிகளாருடைய சுன்னத்தும் இதுதான். இப்போ முஹர்ரம் மாதத்தில் நம்ம ஆஷூராவுடைய நோன்பை எதிர்நோக்கி இருக்கிறோம். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் யோமே ஆஷூரா தினம் அனுசரிக்கப்படுகிறது, 9ஆம் தேதி. இந்த 9ஆம் தேதி ஆஷூரா முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள். முஸ்லீம் சமுதாயத்திற்கு இந்த நோன்பு எப்படி சுன்னத்தானது? ஹதீஸுகளில் போய் தேடி பார்த்தா அந்த 10ஆவது நாள் யூதர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க பாட்டு வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு விடலை. நபி அவங்க கேட்டாங்க, யூதர்கள்ட்ட ஏன் நீங்கள் என்ன நோம்பு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உடனே யூதர்கள் சொன்னாங்க, இன்னைக்கு எங்கள் நபி மூசா நபியை கடலில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்த நாள், அதுக்கு நன்றி செலுத்துறதுக்கு தான் நாங்கள் நோம்பு வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு யூதர்களாகிய உங்களை விட நாங்கள் தகுதி உடைத்தவர்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் சேர்த்து கொண்டு வைப்பேன் என்று அல்லாஹ் சொன்னார். அப்போது இருந்துதான் ஆஷூராவுடைய நாள் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக ஆக்குகிறார்கள். நம்மை சுற்றி இருப்பவர்கள், நம்மோடு சேர்ந்திருப்பவர்கள், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு காரியத்தை செய்கிற போது அது சம்பந்தமான இஸ்லாமிய பார்வை என்ன என்பதையும் சேர்த்து பார்ப்பது நபிகளாருடைய சுன்னத். நூற்றுக்கணக்கான நாடுகள் சேர்ந்து தாய்ப்பாலினுடைய மகத்துவத்தை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டு 1991 ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரத்தை இந்த வாரமாக அனுசரிப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் மார்க்கம் அது சம்பந்தமாக என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். மனிதர்களை பொறுத்தளவுக்கு ஒரு தேவை ஏற்பட்டதற்கு பிறகு, ஒரு பாதிப்பு ஏற்பட்டதற்கு பிறகு ஒரு சட்டத்தை சொல்லுவார்கள். நிறைய தாய்மார்கள் குழந்தைகளுக்கு இன்னைக்கு பால் கொடுக்கறதில்லை, தன்னுடைய தாய்ப்பாலை முறையாக கொடுப்பதில்லை. ஒன்று கொடுக்க முடியாத இயலாமல் இருக்கும், அல்லது கொடுப்பதற்கு முடிந்தும் கூட தன்னுடைய அழகு போய்விடும் என்ற தவறான சிந்தனையின் காரணமாக கொடுக்க மறுக்கின்றார்கள். இந்த ரெண்டை தவிர வேற ஒன்றும் இல்லை, ரெண்டுமே தவறானது. ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர்கிற போதே அது தாய்மையை அடைவதற்கு அதற்கு பின்னுண்டான எல்லாவிதமான சூழ்நிலைகளுக்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையில் உடல் வலிமையை பெற்றோர்கள் உருவாக்கி தர வேண்டும். சத்தான உணவுகளின் மூலமாக, சரியான வழிகாட்டுதலின் மூலமாக பெற்றோர்கள் செய்து தர வேண்டிய கடமை இருக்கிறது. ஆண்களை விட ஒரு கட்டத்தில் யோசித்து பார்த்தால் பெண் குழந்தைகள் உடல் ரீதியாக, மன ரீதியாக, சிந்தனை ரீதியாக தன்னுடைய குடும்பத்திற்காக பல்வேறு காரியங்களை ஆற்ற வேண்டியது இருக்கிறது. இஸ்லாம் சும்மா ஏதோ கல்யாணம் முடிச்சீங்க, குழந்தைகளை பெற்றுக்கிட்டு அப்படியே போயிருங்க என்று விட்டு விடாது. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் மிக தெளிவாக சொல்லும். கடந்த ஆண்டுகளிலே கொரோனா காலங்களில் முதியவர்கள் வஃபாத்தானதை விட இளைஞர்கள் நிறைய பேர் போய்விட்டார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா?
அவர்களுடைய உடலிலே சரியான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என்பதுதான். குர்ஆன் ஒரு தெளிவான வழிகாட்டுதலை சொல்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு பாலூட்டுவதற்கான காலத்தை குர்ஆன் நிர்ணயிக்கிறது. எந்த மதத்திலும் எந்த இசத்திலும் எந்த அறிஞனாலும் வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே மிக தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், லிமன் அராத அய்யுத்திம் மர்ரலா, தான் பெற்றெடுத்த குழந்தைக்கு பாலூட்டுவதை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற எந்த தாயாக இருந்தாலும் 2 ஆண்டுகள் முழுமையாக பால் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது யாரை பற்றி தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு மத்தியில் பிணக்கு ஏற்பட்டு விட்டது. பல முறை பேசி பார்த்தும் இதை ஒத்து வாழ முடியாது என்ற நிலை வந்து விட்டார்கள். பிரித்தே ஆக வேண்டும் என்ற நிலை வந்து விட்டது. தலாக்கும் விடப்பட்டது. அவங்களுக்கு குழந்தை இருக்கு. ஷரியத் சொல்கிறது, அந்த குழந்தையை தகப்பன் எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லை, 2 ஆண்டுகள் முழுமையாக அந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும். அதற்கான செலவை கணவன் பொறுப்பேற்க வேண்டும் என்பது தனி செய்தி. ஆனால் பாலூட்ட வேண்டிய பொறுப்பு தாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறொரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா, 30 மாதங்கள் பால் ஊட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். 30 மாதம்னா எத்தனை வருஷங்க? 2.5 வருஷம். 2 வருஷம்னா 24 மாதம் இல்லை, 24 + 6 30 மாதம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனஃபி மதஹபனுடைய தலைவர் 2.5 ஆண்டுகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 வருஷம் கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே குர்ஆன் வசனம் தான். அது விரிவான வழக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹம்லுஹு ஃபிசாலுஹு, கர்ப்ப காலமும் குழந்தைக்கு பால் ஊட்டும் காலமும் அப்படின்னு சேர்த்து எல்லாம் சொல்லியிருக்கிறான். ரெண்டும் சேர்த்து 30 மாதம் சொன்னால் குறைந்தபட்ச கர்ப்ப காலம் என்பது 6 மாதம். 6 மாதத்துக்கு குறைவாக குழந்தை பிறந்துச்சு அது குழந்தை. மருத்துவ விஞ்ஞானம் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறது. அப்போ குறைந்தபட்ச கர்ப்ப காலம் என்பது 6 மாதம். அதை நீக்கிவிட்டு மீது 24 மாதங்கள் பால் ஊட்ட வேண்டும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்லை, 30 ஷஹ்ரா 30 மாதங்கள் என்று வந்திருக்கிற காரணத்தினால் இங்கே இங்கே 3 மாதமே ஓட மாட்டேங்க, 30 மாதம் எங்கே போய் கொடுக்கறது? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 30 மாதம் என்று சொல்கிறார். குர்ஆன் ஷரீஃபிலே இவ்வளவு தெளிவாக 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்று மிக தெளிவாக சொன்னது அந்த குழந்தைக்கான எதிர்காலத்தை வைத்துத்தான். தாய்ப்பாலை போன்று சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய உணவு இந்த உலகத்திலே வேறொன்றும் இல்லை. அதிலும் குறிப்பாக குழந்தை பிறந்த உடனேயே தாயின் மார்பில் சுமக்கக்கூடிய சுரக்கக்கூடிய மஞ்சள் நிறத்துடன் கூடிய அந்த சீம்பால் என்று சொல்கிறார்களே, அதில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி வேறு எதிலும் கிடையாது. இன்று திட்டமிட்டு குழந்தைகளுக்கு அந்த பாலை கொடுப்பதற்காக தடுக்கிறார்கள். பல இடங்களிலே பல காரணங்களை சொல்லி தடுக்கிறார்கள். இல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிரும், அதாயிரும், இதாயிரும், குழந்தைங்க இப்ப கொடுக்காதீங்க, ரெண்டு நாள் அந்த பெட்டியில் வைக்கணும், இந்த பெட்டியில் வைக்கணும், ஏதோ ஒன்று சொல்றாங்க. மருத்துவ உலகத்தையோ மருத்துவர்களையோ நான் குறை சொல்லவில்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் இஸ்லாம் ஒரு விஷயத்தை சொல்கிறது என்று சொன்னால் அதில் தெளிவான விழிப்புணர்வு வேண்டும். நம்முடைய மகள், நம்முடைய சகோதரி, நம்முடைய குடும்ப பெண்கள் போன்றவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சொல்ல வேண்டும். ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி அதை வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைய மருத்துவ உலகம் சொல்கிறது குறைந்தபட்சம் 6 மாதமாவது தாய்ப்பாலை தவிர வேறு எந்த உணவும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார். குறைச்சு கொண்டு வந்துட்டாங்க 6 மாதம், அதையும் கொடுக்கறதில்லை. கேட்டால் பால் சுரப்பதில்லை என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அதற்கான உடல் வலிமை பெண்களிடத்தில் இன்று இல்லாமல் போய்விட்டது. இது எதிர்கால சமுதாயத்தை குறைப்பதற்கும் பலவீனப்படுத்துவதற்கும் வீரமற்ற கோழைகளாக ஆக்குவதற்கும் மிகப்பெரிய சதித்திட்டம் என்று சொன்னால் வேறொன்றுமில்லை. மாட்டுப்பாலையும் குட்டிப்பாலையும் கொடுத்து நம்முடைய குழந்தைகளை கோழைகளாக ஆக்குவதற்கு எவனோ ஒருவன் எங்கோ அமர்ந்து அறைகளில் அமர்ந்து ஆலோசனை திட்டிக் கொண்டிருக்கிறான். அதோட அதை ஏன் சேர்ந்து சொல்லிக்கிறாங்க, ஒரு வாரம் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம்.
இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது, தாய்ப்பாலுடைய முக்கியத்துவத்தை மிக அழகாக எடுத்து வைக்கிறது. நமக்கு வரலாறு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த காலம் கொடூரமான காலமாக இருந்தது. ஃபிரௌன் இந்த நாட்டிலே பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையின் மூலமாக தன்னுடைய ஆட்சிக்கு எதிர்ப்பு வரும் என்பதை ஜோதிடர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு எல்லா குழந்தைகளையும் கொண்டொழிப்பதற்கு கட்டளையிட்டார். இந்த தருணத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். அந்த தாய்க்கு பதட்டம் ஏற்படுகிறது. ரப்புல் ஆலமீன் அந்த தாய்க்கு வஹி அறிவிக்கிறார், செய்தி சொல்கிறார். என்ன செய்தி தெரியுமா? வா உஹைனா இலா உம்மி மூசா அன் அர்ஹிஹி. முதல்ல உன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுகிற வேலையை பார். குர்ஆனிலே இது வசனம் வருகிறது. வா உஹைனா இலா உம்மி மூசா, மூசாவின் தாய்க்கு நாம் சொன்னோம், அன் அர்ஹிஹி, பால் ஊட்டு என்று நாம் சொன்னோம். அவர்கள் பால் கொடுத்தார்கள், அதற்கு பிறகு பயந்தார்கள், அதை கடலிலே தூக்கி போட்டார்கள். நீண்ட வரலாறு, அது ஃபிரௌனுடைய மாளிகைக்கு போய்விட்டது. மாளிகையில் இருக்கக்கூடிய தாய்மார்களின் மூலமாக அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. குழந்தை பால் குடிக்கவில்லை. செய்தி கிடைத்தது, எங்கோ ஒரு பெண் இருக்கிறார், அந்த பெண்ணின் மூலமாக கொடுத்தால் கொடுக்கலாம், குடிக்கலாம் என்று சொல்லப்பட்டது. அந்த பெண் மூசாவின் தாயார். மூசாவின் தாயார் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டார்கள். ஃபிரௌனுடைய முன்னிலையிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ற குழந்தை அந்த தாயாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அந்த தாயிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் பால் குடித்தார். அல்லாஹ் அதை சொல்கிறான், ஃபரததனாஹு இலா உம்மிஹி கை தக்கர ஐனுஹா வலா தஹ்சன். அந்த குழந்தையை தாயிடத்திலே நாம் திருப்பி கொடுத்தோம். எதற்கு தெரியுமா? ரெண்டு காரணம். கை தக்கர ஐனுஹா, அந்த தாய்க்கு கண் குளிர்ச்சி கிடைக்க வேண்டும். வலா தஹ்சன், கவலைகளை மறக்க வேண்டும். இந்த வசனத்துடைய விரிவுரையில் வருகிறது. இது மூசாவின் தாய்க்கு மட்டுமல்ல, உலகத்திலே பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு தாய் பால் ஊட்டுகிற போது ரப்பு தரக்கூடிய மானசீகமான உணர்வு, கண் குளிர்ச்சி எல்லாம் கொடுக்கிறார். அந்த குழந்தையை தொட்டு தடவி தன்னுடைய மார்போடு அணைத்து, நெஞ்சோடு அணைத்து, என்னுடைய குழந்தை என்று உணர்ச்சி பிளம்போடு அந்த தாய் பால் ஊட்டுகிற போது ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற ஆனந்தத்தை இந்த உலகத்தில் வேறு எவராலும் தர முடியாது, வேறு எதுவாலும் தர முடியாது. கவலைகள் அனைத்தும் மறக்கிறது. ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் இன்று முஸ்லிம் தாய்மார்கள் உட்பட பலரும் இந்த விஷயத்திலே கவலக்குறைவோடு இருக்கிறார்கள். ஹஸ்ரத் சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு நபி மொழி தஃப்சீர் இப்னு கஸீரிலே பதிவாக இருக்கிறது. நம்ம அமல் செய்கிறோம், ஏதோ ஒரு அமல் செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம். காரியம் செஞ்சுட்டு அல்லாஹ்கிட்ட நன்மையை எதிர்பார்க்குறோம். இது எப்படி சரியாயுது? அவன் நமக்கு கொடுத்துருக்கிற நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துறதுக்கு தானே நம்ம இபாதத் செய்கிறோம். கைகால் எல்லாம் கொடுத்துருக்குறான், நம்ம உடனே தொழுகிறோம், குற்ற வேண்டியதானே, எனக்கு நன்மை வேணும்னு எதிர்பார்க்குறோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்குறான், ஏழைகளுக்கு கொடுக்குறோம், விட்டுற வேண்டியதானே, கொடுத்தா எனக்கு நன்மை வேணும்னு எதிர்பார்க்குறோம். அப்போ நன்றி செலுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு நாம் நன்மை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இது எது மாதிரி தெரியுமா இருக்கு? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசாவின் தாயார் தான் பெற்றெடுத்த குழந்தைக்கு பாலூட்ட வேண்டும் என்பது அவருடைய பொறுப்பு. ஆனால் அவர் அந்த பொறுப்பை செய்துவிட்டு அரண்மனையிலே இருந்து ஊதியம் பெற்றுக்கொண்டார். ஏன்னா அவங்களும் தெரியாது, அது மூசாவின் தாயாரும் தெரியாது. எங்கோ இருந்து ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிறோம், இந்த அம்மாவை தவிர வேற யார்த்துக்கு அது பால் குடிக்கிறது இல்லை. அப்படியானால் நம்ம அதற்கு கவர்மெண்ட் ஜாப் சம்பளம் கொடுத்தாகணும். சுராவுடைய அரண்மனையிலிருந்து மூசாவுடைய தாயாருக்கு சம்பளம் போனது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸலுல் லதி யஅமலு வ யஹ்தஸிபு ஸன்அத்துஹு அல் கைர் கமஸலி உம்மி மூசா துர்திஉ வலதஹா வ துஅஹது அஜ்ரஹா. மூசாவின் தாயார் தான் செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டு எப்படி அரண்மனையிலே சம்பளம் பெற்றாரோ அதே போன்று முஸ்லீம்களாகிய நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற வகையிலே செய்யக்கூடிய இபாதத்துக்களை செய்தாலும் பரவாயில்லை, ரப்புல் ஆலமீன் இடத்திலே கூலியை எதிர்பார்க்கிறது தவறில்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார். குர்ஆனிலே ஹதீஸிலே பல இடங்களிலே பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் எப்படி வருகிறது, குழந்தைக்கு பால் ஊட்டுவதும் அதற்கான பாதுகாப்பையும் பராமரிப்பை தருவதும் தாயின் கடமை.
ஆனால் அதற்கு உதவி செய்வது தந்தையின் பொறுப்பு. அதனால் தான் தலாக்கு விடப்பட்ட மனைவியாக இருந்தாலும் கூட குழந்தை இருக்கும் பட்சத்திலே அந்த குழந்தையை தாயிடமிருந்து பிரிப்பதற்கு எந்த விதமான அனுமதியும் மார்க்கம் தரவில்லை. தாய்ப்பால் இருக்கிறது, அது போன்று வீரத்தை தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை. வரலாற்றிலே வருகிறது, ஹதீஸிலே வருகிறது, சல்மத் இப்னுல் அக்வா ரழியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு தோழர், சஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கிறது, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபர் என்ற இடத்திலே போர் நடந்தது. ஹைபரில் யூதர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த யூதர்கள்ட்ட போர் புரியணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டிருந்தாங்க. அந்த போர் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி நடக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமான ஒட்டகங்கள் ஒரு இடத்திலே மேய்ந்து கொண்டிருந்தது. சல்மத் இப்னு அக்வா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அன்றைய தினம் நான் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னரே, அஸான் எல்லாம் பாங்கெல்லாம் சொல்வதற்கு முன்னரே நான் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்து விட்டேன். அப்போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹுடைய பணியாளர் ஹாதிம் இடத்திலே ஓடோடி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமான ஒட்டகங்கள் அங்கே மேய்ந்து கொண்டிருந்தது, அதை யாரோ ஒருவர் ஓட்டி கொண்டு போகிறார்கள் என்ற இடத்திலே சொன்னார். சல்மத் இப்னு அக்வா ரழியல்லாஹு சொல்கிறாங்க, நான் தனி ஆளாக இருந்தேன். இந்த செய்தியை கேட்ட உடனே மதீனாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் சத்தம் கேட்கறதுக்காக யா சபாஹா என்று உரத்த குரலில் சொன்னேன். அதிகாலையில் ஏற்பட்ட விபத்து, எல்லாம் எங்கே இருக்கிறீங்க, சத்தம் கேட்டவங்களாம் வாங்க என்ற கருத்துப்பட நான் இந்த சப்தத்தை கூவி சொன்னேன், உரத்த குரலில் சொன்னேன். யாரும் வரவில்லை. நான் தனி மனிதனாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகங்களை ஓட்டி சென்ற அந்த மனிதர்களை தேடி போனேன். ஒரு நீர்நிலை இருந்தது, அந்த நீர்நிலைக்கு பக்கத்திலே அவர்களை போய் பிடித்து விட்டேன். போகிற போது என் உள்ளுக்குள் ஒரு பயம் இருந்தது, நாம் தனி மனிதராக போகிறோம், எத்தனை பேர் அங்கே இருக்க போகிறார்களோ என்று தெரியவில்லை, பயந்து கொண்டே போனேன். இருந்தாலும் என்னுடைய பயத்தை போக்குவதற்காக நான் ஒரு பாட்டு பாடிக்கொண்டே போனேன். அந்த பாட்டின் வரிகள் இதுதான், அனபுனுல் அக்வாயி, நான் அக்வாயின் மகன், அல் யௌம யௌமுர் ருவாயி, இன்றைய தினம்தான் நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு தாய்ப்பால் அருந்து இருக்கிறோம் என்பது தெரியக்கூடிய நாள் என்று சொல்லிக்கொண்டே நான் போனேன். எங்க அம்மாட்ட அதிகமா நான் பால் குடிச்சிருக்கிறேனா அல்லது நீங்க பால் குடிச்சிருக்கீங்களா பாப்பமா என்று எனக்குள் சொல்லிக் கொண்டே போனேன். இந்த வார்த்தை சொல்ல சொல்ல எனக்கு வீரம் வீறிட்டு எழுந்தது. தனி மனிதனாக போனேன், நீர்நிலைக்கு பக்கத்திலே நிலை கொண்டிருந்த அந்த மனிதர்களிடத்தில் சென்று சண்டையிட்டேன். நபிகளாரின் ஒட்டகங்களை மீட்டதோடு மாத்திரம் அல்ல, அவர்களிடமிருந்து 30 போர்வைகளையும் நான் பிடுங்கிக் கொண்டு வந்தேன் என்று சல்மத் இப்னு அக்வா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். புகாரி ஷெரீஃபிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. நமக்கு தரக்கூடிய பாடம் இதுதான், ஒவ்வொரு மனிதனுடைய வீரத்தையும் நிர்ணயிப்பது அவன் குழந்தை பருவமாக இருக்கிற போது அவன் அருந்துகிற தாய்ப்பால் இருந்து முடிவு செய்யப்படுகிறது. அங்க சரியா கொடுக்காம குடிக்காம அவங்களை ஒரு மாதிரி அந்த குழந்தைகளை தாய்மார்கள் ஓரம் கட்டிட்டாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆள் வந்ததுக்கு அப்புறம் கூட, எவ்வளோ பெரிய வீர விளையாட்டுகளை படித்தாலும் கூட அவர்களால் வீரத்தை உருவாக்க முடியாது. ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு அபாரமான ஆற்றலை எங்கே வைத்திருக்கிறான், மானசீகமான ஒரு உணர்வை உருவாக்கி வைத்திருக்கிறான், அன்பை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறான். இன்றைய தாய்மார்கள், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய தாய்மார்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்ப பெண்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய சகோதரிகள், நம்முடைய மகள், நம் சார்ந்திருப்பவர்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் கொடுத்து முடிந்தவரை அவர்களுடைய உடலை வலிமைப்படுத்தி குழந்தை பேர் வருகிற போது முழுமையான வருடங்கள் ஆண்டுகள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை மாத்திரமே தரக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும். 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்னர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அந்த வயதை கடந்தவர்களுக்கு தெரியும், 2 வருஷம் தாய்ப்பாலை தவிர வேறு எதையுமே கொடுக்காம குழந்தையை வளர்த்து தாய்மார்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். அவர்களால் இருக்க முடியாது, அந்த அளவு அமுது சுரந்து கொண்டே இருக்கும். குழந்தைக்கு கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு மார்பிலே வலிவு வந்துவிடும், மிகப்பெரிய அபாயம் ஏற்பட்டுவிடும். அது போன்று இருந்த தாய்மார்கள் எல்லாம் இன்று இல்லாத நிலை ஏற்பட்டு
உணவு பற்றாக்குறையின் காரணமாக, உணவிலே விஷம் நஞ்சு கலந்து விட்டதன் காரணமாக, மருந்து மாத்திரைகளை கூடுதல் குறைவாக சாப்பிடுவதன் காரணமாக, இன்று வீரியமான ஒரு உணவை, அல்லாஹுவால் இயல்பாக வழங்கப்பட்ட வளமான ஒரு உணவை இன்று இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த குழந்தை சமுதாயமும் இழந்து நிற்கிறது. ஒரு ஆண்டுக்கு 20 லட்சம் முதல் 50 லட்சம் வரை குழந்தைகள் வயிற்று போக்கால் இறந்து போகிறார்கள் என்பது புள்ளி விவரம். ஏன் தெரியுமா? தாய்ப்பால் கொடுக்காம மத்தப்பாலை கொடுத்ததுனால ஆண்டுக்கு சர்வதேச அளவிலே 20 லட்சம் முதல் 50 லட்சம் குழந்தைகள் இறந்து போகிறார்கள். இஸ்லாமிய முறையை முழுமையாக நாம் பின்பற்றினால் இந்த சமுதாயத்தை எழுச்சி உள்ள சமுதாயமாக, வீரமுள்ள சமுதாயமாக உருவாக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு தந்திருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளிலே இந்த வாரம் தெரியக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி, நாம் ஹிஜ்ரத்துடைய புத்தாண்டிலே இருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தினுடைய 9ஆம் நாள் 10ஆம் நாள் நோன்பு வைப்பதை பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்தாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் எப்படி வருகிறது, ரமலானுடைய நோன்பு மிகச்சிறப்பான நோன்பு, அதுக்கு அப்புறம் சிறப்பு எதுக்குன்னா இந்த முஹர்ரம் மாதத்துடைய நோன்புக்குத்தான். சஹீஹுல் முஸ்லிமில் இந்த நபிமொழி பதிவாக இருக்கிறது, அஃலலு சியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமலானுக்கு பிறகு அஃலலு சியாம் சிறந்த நோன்பு இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் வைக்கிற நோன்பு தான். எப்போ வைக்கணும்? பிறை 9ம் 10ம் வைக்கணும். எப்போ ரமலானுடைய மாதம் நமக்கு முழுமையாக கடமையாக்கப்பட்டதோ அப்போது இந்த நோன்பை ரப்புல் ஆலமீன் சுன்னத்தாக அறிவித்து இருக்கிறார். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார், ஆரம்பத்தில் இதுவும் ஃபர்தாக இருந்தது, ரமலான்லாம் கடமையாகிறதுக்கு முன்னால். அப்போ அதனுடைய சிறப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நோம்பத்தை 9ம் 10ம் வைக்கணும். வைக்க முடியாதவங்க 10ம் 11ம் வைக்கலாம். ஆனால் சிறப்பு எதுனா 9ம் 10ம் வைக்கிறது தான். இப்படி வச்சா நமக்கு என்ன நன்மை கிடைக்குது? இப்போ எல்லாமே அதை எதிர்பார்க்கிறோம்ல. நபி அவர்களே சொல்கிறார்கள், சியாமு யௌமி ஆஷுரா அஹ்தசிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத அல்லதீ கப்லா. ஆஷுரா அன்று முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள் அன்று நோன்பு வைப்பது, ஒரு ஆண்டு முந்தைய ஆண்டு செய்த சிறிய பாவங்கள் அனைத்திற்கும் அது பரிகாரமாக ஆகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு வருஷம் இந்த முஹர்ரம் ஆஷுரா நோன்பு வைக்கிறோம்னா, போன ஆஷுராவில் இருந்து என்ன என்ன சின்ன பாவங்கள்லாம் செஞ்சுருக்கிறோமோ எல்லா பாவத்தையும், என் பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்க வேண்டியதில்லை, நோன்பு வச்சுட்டாலே எல்லாம் மன்னிச்சிடறான். அதான் அது கருத்தம். பெரிய பாவங்களாக இருந்தால் நம்ம கண்ணீர் விட்டு கதறி தௌபா செஞ்சு தௌபானா பாவ மன்னிப்பு கேட்டு நான் இது மாதிரி செஞ்சுட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு அல்லாட்ட உறுதியெல்லாம் சொல்லி அப்படி வெளியே வரணும். சின்ன பாவங்களாக இருந்தால் இந்த ஆஷுரா அன்னைக்கு நோன்பு வச்சுட்டா போதும். அந்த நோன்பு வைக்கிறதுலையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற நாட்களுடைய கணக்கு வேற, இந்த நாளில் மட்டும் ஒரு நாள் முன்னால் ஒரு நாள் சேர்த்து வைக்கணும் அல்லது பின்னால் ஒரு நாள் சேர்த்து வைக்கணும். சஹீஹுல் முஸ்லிமில் இந்த நபிமொழி வருகிறது, சூமு ஆஷூரா முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள் நீங்கள் நோன்பு வைங்க, வ ஹாலிஃபு ஃபீஹி அல் யஹூத, அதிலே யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். சூமு கபலஹு யௌமா வ பஅதஹு யௌமா, அவங்க ஒரு நோன்பு தான் வச்சாங்க, 10 அடிக்கு மட்டும் தான் வச்சாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, ஒன்று அதுக்கு முந்தின நாள் ஒரு நாள் நோன்பு சேர்த்து வைங்க அல்லது பிந்தின நாள் ஒரு நாள் சேர்த்து வைங்க. இப்போ நம்ம கணக்கு பிரகாரம் திங்கள் செவ்வாய் 9ம் 10ம் முடியலைன்னா செவ்வாயும் புதனும் இந்த 2 நாள் நம்ம நோன்பு வைக்கிறது சுன்னத். முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூரா நோன்பை சுன்னத்தார நோன்பை அல்லாஹுக்காக நான் நோக்கிறேன் என்று நான் நினைத்து வைத்துக் கொண்டால் போதுமானது. இந்த முஹர்ரம் மாதத்தில் 10ஆம் நாள் நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் நோன்பு. இன்னொரு அமல் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிரடி ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க, இந்த வருஷம் ஃபுல்லாக நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியா, உனக்கு காசு பணத்தில் நெருக்கடியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா, நபியை அவன் கேட்குறாங்க, நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறியா, நான் ஒரு வழி சொல்லித்தரேன் கேள் என்று சொல்வதை போன்று இருக்கிறது. நபியவர்கள் சொல்கிறார்கள், மன் வஸ்ஸா அலா அயாலிஹி ஃபின் நஃபகத்தி யௌம ஆஷூரா, முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள் அன்று தன்னுடைய குடும்பத்திற்காக யார் தாராளமாக செலவு செய்கிறாரோ அவருக்கு ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற பரிசு
நெருக்கடியை தருவதே இல்லை. பொருளாதாரத்தை அல்லாஹ் விசாலமாக ஆக்கிறான். ஒரு சாம்பார் வைக்கிறோம், ஒரு பொரியல் வைக்கிறோம், எப்பவுமே அப்படித்தான் பண்ணுவோம். ஆஷூர் அன்னைக்கு மூணு பொரியல் வைக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னும் அஜித்து சமையல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்காக கொஞ்சம் விசாலமாக செலவு செய்யணும். எப்பவுமே அரை கிலோ இறைச்சி வாங்குவோம், அன்னைக்கு ஒரு 1.5 கிலோ வாங்கணும். பிள்ளைங்களாம் இறைச்சியை சாப்பிட்டுட்டுமே, இறைச்சியை சாப்பிட்டுட்டு சாப்பாட்டை தொட்டுக்கிட்டுமே, அந்த மாதிரி செய்யணும். இல்லை நம்ம மளிகை ஜாமான் வாங்குறோம், அந்த ஆஷூரை அன்னைக்கு வாங்கணும். ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்குவோமா மாதத்துக்கு, அந்த அன்னைக்கு வாங்கலாம். இல்லை பிள்ளைக்கு நகை வாங்கணும்னு நினைக்கிறோம், அந்த அன்னைக்கு வாங்கலாம். குறைந்தபட்சம் 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறோம், அந்த அன்னைக்கு வாங்கலாம். குடும்பத்திற்காக ஆகுமான வழியில் எப்படியெல்லாம் நாம் செலவை விசாலப்படுத்த முடியுமோ அதை ஆஷூரா அன்று விசாலப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைஹி சாயிர சனத்திஹி, ஆண்டு முழுக்க அவருடைய பொருளாதாரம் விசாலமாக இருக்கும் என்று சொன்னார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்கூடிய மிகப்பெரிய அதிரடி ஆஃபர். நோன்பு வைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ஆஷூர் அன்று தாராளமாக நம்முடைய குடும்பத்திற்கு நாம் செலவு செய்தால் ரப்புல் ஆலமீன் ஆண்டு முழுக்க நமக்கு பொருளாதாரத்திலே விசாலத்தை தருகிறார். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் நமக்கு கூறி தந்திருக்கிறார்களோ அந்த செய்திகள் அனைத்தையும் முழுமையாக புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. வாஃபு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.